ஒருத்தன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆள், அவன் திடீர்னு வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டான். நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்தாள், இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டான். டெல்லியில இருந்து ரெண்டு அதிகாரிகள் வராங்க, எப்படி அவன் பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிட்டு ரெண்டு அதிகாரிகளும், எப்படிடா பணம் சேர்த்த, நான் ஒன்றும் தப்பான வழியில பணம் சேர்க்கல சார், நான் வந்து பந்தயம் கட்டியே பணக்காரன் ஆயிட்டேன். ஏய், பந்தயம் கட்டி எப்படிடா பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னா, நீங்க நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணக்காரன், தப்பான வழியில சேரல சார். பந்தயம் கட்டி எப்படிடா கோடீஸ்வரன் நானு அப்படின்னா, நாங்க நம்ப முடியாதுன்றான் விசாரிக்க வந்தவன். அப்படின்னா உங்ககிட்டே ஒரு பந்தயம் கட்டட்டோமான்றான் விசாரிக்க வந்தவன்ட்டே. என்னடா பந்தயம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல சார், இது என் கண்ணு, இது என் பல்லு, என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன், எவ்வளவு பந்தயம் விசாரிக்க வந்தவன் 100 ரூபாய் எடுத்து வச்சான், இதை ப்ரூவ் பண்றான்னு. அப்படியே கண்ணை எடுத்துட்டான், அது பளிங்கு கண்ணு, ஏற்கனவே ஒரு கண்ணு பளிங்கு கண்ணை வச்சுடா எடுத்து கடிச்சுட்டான். இது விசாரிக்க வந்தாலும் 100 ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான், எப்படி பணம் சேர்த்தான்னு வந்தவன். உடனே இன்னொருத்தன், ஏ இவன்ட்ட என்னடா பேச்சு கொடுக்காதரா, நம்ம பணம் தான் அங்கே போயிட்டு இருக்கு, உனக்கு விசாரிக்க தெரியல, போடா நான் விசாரிக்கிறேன்னு அடுத்த வந்தான். அது நீ ஒழுங்கா சொல்றேன், எப்படிடா பணம் சேர்த்தேன் சார், நீங்க கொஞ்சம் புத்திசாலியா தெரியுது அவரை விட, நீங்களாவது நம்புங்க சார், பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன், நான் நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்டட்டுமா அப்படின்னு இருக்கான். வேண்டாம், அவனை ஏமாத்தி விட்டேன் ஆளை, வேண்டான் இருக்கான். இல்ல சார், அவருக்கு ஏமாந்தது பொய் கண்ணு, பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, ஏமாந்துட்டார். இப்போ உங்ககிட்ட பந்தயம் கட்டுறது நெஜம் கண்ணு, இந்த பக்கம் பளிங்கு கண்ணு கிடையாது, நெஜம் கண்ணு, இதை பல்லால கடிக்கிறேன் அப்படின்னா, அவன் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சான். இவன் அப்படியே பல் செட்டை கேட்டினான் தனியா, அப்படியே கேட்டு கடிச்சு விட்டான், அதே விட்டுட்டான். இவன் உடனே ரெண்டு பேரும், ஏய் இவன்ட்ட பேச பேச நம்ம பணம் தான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு, இவன் எப்படி பணம் சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கோம், இவன் மேற்கொண்டு பேசாத, பேச பேச பந்தயம் கட்டுவான், திரும்பி போறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் சரியா இருக்கா பாடுறான்றான். அவன் கரெக்டா எண்ணி பார்த்து, கரெக்டா இருக்கப்பா, மேற்கொண்டு பேசாத, அவன்ட்ட நம்ம போயிடுவோம், போய் நம்ம அதிகாரிகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை போயிட்டாங்க. போய் டெல்லியில பெரிய அதிகாரிகிட்ட போய், சார் அவன்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் சார், தமிழ்நாட்டுல பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான், எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டான் சார் அப்படின்னா, அவருக்கு கோவம் வந்துட்டுது, இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, இதுக்காகடா நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி ஜூனியர் ஆபீசர்ஸ் நம்ம ஆபீஸ்ல இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு அப்படின்னா, 30 பேர் இருக்கும் சார், 30 பேருக்கு அனுபவம் பத்தாது, நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி ஒருத்தரை விசாரிக்கிறதுன்னு. 30 பேரும் ஒரு ரூம்ல வந்து உட்காருங்க, ஒரு ஆள் போய் அந்த ஆள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வா, வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேசாதீங்க, பந்தயம் கட்டுவான், மெதுவாக கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஸ்பெஷலாக கூட்டு போட்டான். இது மாதிரி மேடையில் நிறுத்தி விட்டு அவர் தலைமை அதிகாரி, 30 ஜூனியர் அதிகாரிகள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறார். இவனை பார்த்து, ஏய் ஒழுங்கா சொல்லு, எப்படி பணம் சேர்த்தேன், நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னை அப்ரூவர் ஆக்கிடுவேன் அல்லது தண்டனையை குறைப்பேன், அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட உண்டு, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறார். அவர், சார் நீங்க இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி, நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்கிறான், இங்கேயே வந்து இப்படி சாதிக்கிறேன், உன்னை நம்ப முடியாதரா அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டட்டுமா நானா அவர்கிட்ட போய், வானண்டா என்ளை ஏமாத்தி விட்டேன் அப்படின்னா, இல்ல சார், அவங்க ஏமாந்தது என் உடம்ப பத்தின ரகசியம், என் கண்ணு பளிங்கு கண்ணுன்னு தெரியாது, நான் பல் செட்டு கட்டியிருந்தது தெரியாது, ஏமாந்துட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கட்டுற பந்தயம் உங்க உடம்ப பத்தின ரகசியம், என் உடம்புல என்னடா ரகசியம், முதுகுல உங்க முதுகுல 1 ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு, உண்டா இல்லையானா, இல்லேன்னு தெரியும் அவருக்கு, இல்லடானா, நேத்து வரைக்கும் இல்ல சார், இப்ப இருக்குது மச்சம் அப்படின்னு உடனே 100 ரூபாய் எடுத்து வச்சார் அவர் தலைமை அதிகாரி. ஒரு 100 ரூபாய் வச்சு சட்டையை கட்டி காட்டுறாரு, மச்சம் இல்லை, இவன் தோத்துட்டான் இங்கிருந்து போனவன். உடனே 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே இப்படிதான் ஒருத்தரை விசாரிக்கணும், என்கிட்ட இவன் ஏமாந்துட்டான் பாருங்க, துருவி துருவி விசாரிக்கிறதுன்னு சொல்றாங்களே இதுதான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்போ இவன் மெதுவாக ஆரம்பிச்சானா, சார் இந்த பந்தயத்தில் உங்களுக்கு 200 ரூபா லாபம், ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார் அப்படின்னா, ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். ஏ 30 பேர்கிட்ட என்னடா பந்தயம் கட்டினேன், ஒன்றும் இல்லை சார், உங்கள் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் மேலதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன், உங்களுக்கு பந்தயம் கட்டினேன் போயிட்டு உங்க பூரா எனக்கு 2900 ரூபா லாகணும். அவர் பார்த்தார், அதிர்ச்சி ஆகிட்டார் தலைமை, சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போய், சாரை கொண்டு போய் மரியாதையாக பக்கத்து ரூமில் விட்டுவாங்க, இனிமேல் அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க, பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தோழர்களே இவர் பேச ஆரம்பித்தார், தோழர்களே இனிமேல் யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க, நீங்க யாராவது போறதுன்னா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இப்படி எத்தனையோ பிரதேசம் இருக்கு போயிட்டு வாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் போகாதீங்க, ஏன்னா அங்க போனா நம்ம பணத்துக்கு ஆபத்து வந்துருது